நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நண்பா, நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன். பாருங்கள் நண்பா, இது வந்து இன்றைக்கி பிடிச்ச மீன் நண்பா, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பிடிச்ச மீன். இது வந்து பார்த்திங்கன்னா 105 நண்பா, வலைக்கண்ணு. வலை சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 105. நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து பார்த்திங்கன்னா 90 நண்பா வலை சைஸு. இது 105 நண்பா, ஆற்றுல பிடிச்சது. நேற்று பிடிச்ச மீன் வந்து ஆற்றுல பிடிச்ச மீன் இல்லை நண்பா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். நேற்று பிடிச்ச மீன் வந்து ஏரியில் பிடிச்ச மீன். இது வந்து ஆற்றுல பிடிச்ச மீன் நண்பா. நான் எப்பவுமே ஆறு ஆறுன்னு பேசுங்கிறதுனால ஆறு என்ன சொல்லிட்டேன் அந்த ஏரியில் போயிட்டு. அது வந்து ஆறு இல்லை, ஏரி. சாரி, மன்னிச்சிடுங்க. இது வந்து ஆற்றுல பிடிச்ச மீன் நண்பா. நேற்று நான் ஏரிக்கு போயிட்டேன், அதனால் இந்த விரால் கூண்டு பார்க்க முடியல நண்பா. விரால் கூண்டில் மாட்டின்னு ஒரு விரால் வந்து செத்து போயிட்டு இருந்தது. அது வந்து நம்ம நேற்று சாயந்தரம் வந்து எடுத்துருந்தா கூட எடுத்து வந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். மாட்டின்னு செத்து போச்சு நண்பா. பாருங்கள் அந்த விரால் எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு நான் கடைசியாக சொல்லியிருப்பேன். அதுக்கு அந்த விரால் சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நடுவில் சொல்லி பாருங்கள். அந்த குறவை பாருங்கள், இந்த சைஸ் குறவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா நான் தெரியல. பாருங்கள், 4 குறவா இல்லை 5 குறவை போட்டோம்னா 1 கிலோ வரும் நண்பா. 5 குறவை போட்டோன்னா 1 கிலோ வரும். நீங்கள் பாருங்கள் அது நான் சைஸ் இருக்குது பாருங்கள். நம்ம கையில் வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அந்த அளவு பாருங்கள். 5 குறவை போட்டோம்னா 1 கிலோ வரும். நாங்கள் வந்து 6 குறவை 7 குறவை போடுவோம் நண்பா, 1 கிலோக்கு வாங்கின்னு போகிறவங்களுக்கு. அது அவங்களுக்கு தெரியாது, நேராக அது 4 மீன் 1 கிலோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள் இந்தமாதிரி மீன் உங்கள் ஏரியாவில் எங்கன்னா இருந்தால் சொல்லுங்கள். இந்தமாதிரி குறவை சைஸு ஒரு குறவை 1/2 கிலோ வரும் நண்பா, 1/2 கிலோக்கு மேலே வரும், 300 கிராம் கூட வரும் நம்ம ஆற்றுல குறவை. பாருங்கள் வலையில் ஃபுல்லாக பாசம் மாட்டிடுச்சு, இன்றைக்கி மொத்தம் எடுத்துடுறோம் வலையெல்லாம். இன்னும் ஒரு 2-3 வலை இருக்குது நண்பா, வலையெல்லாம் எடுக்கணும். நிறைய பேர் இந்த தெர்மாகோல் எப்படி நீங்கள் உட்காந்து போகிறீங்க, தெர்மாகோல் மேலே எப்படி உட்காந்து போகிறீங்க, அது கட்டுற வீடியோவை போட சொல்லியிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சீக்கிரத்தில் போடுறேன் அந்த வீடியோவை, நான் உங்களுக்கு போடுறேன் தெர்மாகோல் கட்டுற வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்டு ஒருத்தரும் கேட்டுருக்கிறாரு, நான் அவருக்காக வச்சு இந்த வீடியோ நான் கம்பல்சரி போடுவேன். இந்த தெர்மாகோல் மிதக்கணும் போகிறது, அந்த மிதவையை நான் போடுறேன். நான் அது கட்டுறது எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, வலை கட்டுற வேலை இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால அதை என்னால் பண்ண முடியல. பாருங்கள் எவ்வளோ பாச மாட்டிருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு வலை வந்து அப்படியே உள்ளே போயிருக்குது நண்பா, பாச மாட்டினேன். அது இனிமேல் தான் போயிட்டு எடுக்கணும். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னாக்கா மணி வந்து பார்த்திங்கன்னா 6:25 நண்பா, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி 6:25 டைம் வெடிங்காலையில். பாருங்கள் இதுமாரிலாம் கஷ்டப்பட்டதான் நண்பா, அந்த அளவுக்கு மீன் மாட்டோம். கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது, அதை முதல்ல புரிஞ்சுங்க. இந்தமாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மீன் மாட்டிருக்குதுனாக்கா இந்த அளவுக்கு கஷ்டப்படணும். இப்போ இந்த மீன் எல்லாம் கூத்துட்டு திரும்ப நாங்கள் வந்து அந்த வலையில் அந்த வலையில் இருக்கிற பாசம் எல்லாத்தையும் எடுக்கணும். பாருங்கள் நீங்கள் நிறைய பேர் வலை வாங்கிறதுக்கு வரேன்னு இருக்கிறாங்க. 5 கேட் இருக்கிறாங்க, 4 கேட் இருக்கிறாங்க, அதாவது 90, 110 அந்த மாதிரி 10 கேட் இருக்காங்க நண்பா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார் மீன் வாங்கிறதுக்காக, வந்து நின்றுங்கிறார் மீன் வேணாம் அப்படின்ட்டு, 2 கிலோ மீன் வாங்கன்ட்டு என்னுடைய பைய ஃப்ரெண்டு. பாருங்கள் நண்பா, அந்த பொடி மீன் பிடிக்கிற வலையை வந்து பார்த்துன்னுக்குறாரு எங்கள் அப்பா. அந்த மீன் ஒரு 4 பேர் கேட்டுக்கிறாங்க, அதனால் அந்த வலையை விட்டு பார்த்துன்னுக்குறாரு. ஜூம் பண்ணி கட்டுறேன், அப்போ கூட அதில் மீன் மாட்டிருக்குது, ஆனால் அதில் தெரியல நண்பா மீன், நம்ம வீடியோவில் சரியாக தெரியல. ரொம்ப லாங்கில் இருக்கிறாரு அவர். பாருங்கள்
சரி இது நண்பா. இப்போ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா குறவ வலை வந்து ஒருத்தர் கேட்டுக்கிறார் நண்பர், அவர் கேட்டுக்கணே இருக்கிறாரு. நான் கூட சீக்கிரம் உங்களுக்கு நான் வாங்கி அதை கட்டித்தரேன். நான் 35-40 சைஸ் வரும் அது. சொல்கிற வலை வேணும் சொல்கிறவங்க நம்பர் சொல்லுங்கள் கரெக்டாக, இல்லைன்னா அந்த விரல் சைஸை வச்சானா சொல்லுங்கள். 4 விரல் போகிறது, 5 விரல் போகிறதுன்னு எனக்கு 1/2 கிலோ சைஸ் ஜிலே மாட்டது, 1 கிலோ சைஸ் ஜிலே மாட்டது அப்படி கேட்காதீங்க. அஞ்சு விரல் போகிற மாதிரி இருக்கும் வேணும், இல்லை 6 விரல் போகிற மாதிரி வேணும், இல்லை 3 விரல் போகிற மாதிரி வேணும் அப்படி சொல்லி கேளுங்க. நமக்கு 1/2 கிலோ 1 கிலோ சைஸ் சொன்னாக்கா நம்ம வலை வந்து மாற்றி கொடுத்தோம்னா உங்களுக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்கும். பாருங்க நண்பா, அந்த பரிசு இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு திரும்ப இப்போ போவோம் நண்பா, போயிட்டு வலையெல்லாம் எடுக்கணும். பாருங்க நண்பா, அந்த குறவை எடுத்து காட்டுவேன் உங்களுக்கு, அந்த குறவை சைஸு பாருங்கள் என்ன சைஸ் இருக்குதுன்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ மீன் நண்பா, 20 கிலோ, அது ஒரு 25, மொத்தம் 25 கிலோ மீன் நண்பா. 25 கிலோ மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 5 கிலோ கொடுத்துட்டோம், ஒருத்தருக்கு 2 கிலோ கொடுத்துட்டோம், மீதி இருந்த மீன் ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் நண்பா. 25 கிலோ மீனை பாருங்கள், குறவ சைஸு பாருங்கள், பாருங்கள் கீழே இருக்கிற குறவையும் அப்படி தான் இருக்குது, எல்லாம் சைஸ் தான் இருக்கும், ஏதோ ஒன்று ரெண்டு தான் சின்னதாக இருக்கும். நான் சைஸ் இருக்குது பாருங்கள் குறவை பாருங்கள், எது வரைக்கும் எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது பாருங்கள் குறவை. குறையோட கனத்தை பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்குதுன்ட்டு, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், புளி 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 புளியாக. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது குறவைன்னுட்டு. விரலுக்கு வந்து அடியில் வந்து வெள்ளையாக வரி வரியாக இருக்கும், குறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி புளியாக இருக்கும், உடம்பெல்லாம் பிளாக் கலர் புளி வந்திருக்கும் பாருங்க. விரால் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்குதுங்களா அடியில் வரி வரியாக. குறைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக புளி புளியாக வந்திருக்கோம் நண்பா. விரால் பாருங்கள் என்ன சைஸ் இருக்குதுன்னு. விரால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ இருக்கும் விரால், எது வரைக்கும் இருக்குது பாருங்கள். நான் செத்து போயிட்டு இருந்தது நண்பா, விரால் நல்லாயிருக்கும். இப்போ தான் நைட்டு தான் எப்போ மணி ஒரு 2 மணியாக 3 மணியாக போல இறந்துருக்கும் போகுது. இந்த மீன் நல்லாயிருக்கும் நண்பா, நான் இதை வந்து சும்மாவே குத்தாமிச்சிட்டேன். அந்த விரால் வந்து குறவை மட்டும் பார்த்திங்கன்னா குறவை வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ இருந்தது நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.